ஸ்ரீவில்லிபுத்தூரில் நகைகளை வைத்து பூஜை செய்வதாக கூறி நூதன முறையில் மோசடி செய்த போலீஸ் சாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள்பட்டியைச் சேர்ந்த ராஜலட்சுமி, பாண்டிச்செல்வி, மகாபுரத்தைச் சேர்ந்த தங்கமாயா உள்ளிட்ட பெண்களிடம் அவர்களுடைய கணவர்களின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று பழனிக்குமார் என்ற சாமியார் கூறியிருக்கிறார். இதனால் பயந்து போன அந்த பெண்களிடம் உங்கள் நகைகளை கொடுங்கள், பூஜை வைத்து தருகிறேன் என்று கூறி நகைகளை வாங்கியிருக்கிறார். மேலும் பெருமாள்பட்டி பகுதியில் பலரிடம் இப்படி 70 சவர நகைகளை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. நகைகளை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது பழனிக்குமார் மற்றும் அவருடைய மனைவி ரம்யா ஆகிய இருவர் தலைமறைவாகி இருக்கின்றனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் பழனிக்குமாரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அவருடைய மனைவி ரம்யாவை போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.